கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தரை அறியக்கூடிய ஒரு நாளாக இருக்க கர்த்தர் கிருபை புரிவாராக. 1 சாமுவேல் 2:12 இப்படி சொல்லுகிறது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. என கண்பானவர்களே, ஏலியார் ஆசாரிய பணி செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன். அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை அறியவில்லை. நீங்க சிலர் சொல்லுவாங்க, அவன் ஊருக்குதான் உபதேசம், அவன் பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. முதல்ல பிள்ளைகளை திருத்த வழி இல்லை, வீட்டுக்குள்ள உபதேசம் பண்ண வழி இல்லை, என்னமோ பேச வந்துட்டாங்களாம் என்று எத்தனையோ பேர் இப்படி பேசுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பணி செய்கிறோம், எங்களுடைய சந்ததியும் உம்மை அறியக்கூடியவர்களாயிருந்து தங்களுடைய வாழ்வை உமக்கு உகந்தபடி வாழ்வதற்குரிய கிருபைகளை நீர் அவர்களுக்கு அருளி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டியது அவசியம். நான் தான் ஊழியம் பண்றேன்னு என் பிள்ளைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க? நோ, நம்முடைய குடும்பத்தின் மீது நமக்கு அக்கறை வேண்டும், நம்முடைய குடும்பத்தின் மீது ஒரு கரிசனை வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா என்கிற ஒரு பானம் நமக்குள்ள இருக்கணும். இதுல நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாய் ஒவ்வொரு ஊழியர்களும் அமையணும். ஆசாரி பணி செய்யக்கூடிய அந்த போதகராகிய இந்த ஏலி, அவர்களை குறித்து, அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள், பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், கர்த்தருக்கு உகந்தவர்களாய் அவர்கள் இல்லை. அவர்களுடைய செயல்பாடு கர்த்தருக்கு தூரமான ஒன்றாயிருந்தது, கர்த்தரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாயிருந்தது. ஆண்டவர் மகிழ்கின்ற ஒரு காலமாக இது இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பணி செய்யக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளும் உமக்கு உகந்தவர்களாய் மாற நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஏலியின் பிள்ளைகளைப் போல எங்களுடைய பிள்ளைகள் இருந்துவிடக்கூடாது, அதற்கு மாதிரியாக நாங்களும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.